இப்போ ஃபில்ட்ரு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. மேலே இருக்க ரெண்டு ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மற்றவங்களோட ப்ரொஃபைல் காமிக்கிங்க. ப்ரொஃபைல் ஃபில்ட்ரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 30 to 35 இருக்கிற பொண்ணுகளோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சர்ச் ஃபில்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்கிற எங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடுங்க. அதே போல் ஜாதகம் வந்து உங்களுக்கு ராகு செவ்வாய் ஜாதகம் தான் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஏஜ் இருக்குது இல்லை, அதை வந்து நீங்கள் எல்லா ஏஜ்லேயும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா செலக்ட் ஏஜ் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு அந்த ஏஜில் இருக்கிற எங்களோட ப்ரொஃபைல் காமிக்கிங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அதுலேயே வந்து ஏஜில் 35 ஏஜில் இருக்கிறது வேணும் அப்படின்னிங்கன்னா அதை கொடுத்து ஃபில்ட்ரு கொடுத்தீங்கன்னா ராகு கேதில் 35 ஏஜில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க பசங்களோட டீட்டெயில்ஸோ இல்லை பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸோ நீங்கள் எது பதிவு பண்ணிக்கோ அதுக்கேற்ற மாதிரி காமிப்பீங்க. இப்போ எனக்கு திருவாரூர் மாவட்டம் தான் வேணும், அதில் இருக்கிற பசங்க தான் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுங்க. இப்போ கரூர் செலக்ட் பண்ணி ஃபில்ட்ரு கொடுத்தோம்னா கரூர் லோக்கலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுங்க. திருமணம் ஆகாதவர் இது மாதிரி நீங்கள் எது செலக்ட் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனாலும் அது வருங்க. நீங்கள் சுத்த ஜாதகத்தில் ஏஜ் வந்து ஒரு 35 மேலே 36 to 40 இந்த மாதிரி பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வருங்க. அவ்வளோதாங்க ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது.